வணக்கம் நண்பர்களே. உக்ரைன் ரஷ்யா பஞ்சாயத்து அப்படிங்கிறது 24ஆம் தேதியிலிருந்து இன்ன வரைக்கும் கிட்டத்தட்ட 11 நாட்களாக தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வேதனையான நிகழ்வு தான். அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை கூட பிணை கைதிகளாக பிடிச்சு வச்ச சம்பவங்கள் இதெல்லாம் உக்ரைன் அரசு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தது. ஜெலன்ஸ்கி பெரிய வந்து ஒரு காமெடியன் அப்படிங்கிறத தாண்டி அவர் அதிபரானதுக்கப்புறம் அவர் எடுத்த முடிவு, நேட்டோவில் போய் சேரணும் அப்படிங்கிற முடிவு வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு இப்போ அவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கார். என்னைய கையை விரிச்சிட்டிங்களே, என்னைய காப்பாற்ற யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி புலம்பக்கூடிய பேச்சு வந்து தொடர்ந்து வந்து டிவி மீடியாக்களில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கம்யூனிஸ்ட் தத்துவத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ரஷ்யாட்ட இருந்து பிரிஞ்சு ஏகாதிபத்தியத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அமெரிக்கா பக்கம் போய் நின்றது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்னு இப்போ ஜெலன்ஸ்கி புரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தேதிக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் நாங்கள் போகிற நிறுத்துகிறோம், உன் நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியேற்று, தைரியம் இருந்தால் ஒண்டி கொண்டி வா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த நாட்டு இராணுவத்துக்கு சவால் விடுத்திருக்கு ரஷ்யா. மக்களை வெளியேற்றிட்டு வா, நான் அவரோட போர் புரியறதுக்கு ரெடியாக இருக்கேன், அடிச்சு பா போனியா நானா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு ஜெலன்ஸ்கி தயாராக இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரே வந்து குண்டுகளை எரிஞ்சு மக்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக விடாமல் தடுக்கக்கூடிய காட்சிகள் உக்ரைனில் அரங்கேறிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடிய உக்ரைன் நாடு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களையே பிணை கைதியாக தொடர்ந்து பிடிச்சி வச்சுக்கிட்டு ரஷ்யாவுக்கு பெரிய அளவிலான சவாலை கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ரஷ்யா வந்து வான்வெளி தாக்குதலை ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து 2வது பெரிய இராணுவ தளவாடங்களை தன்னோட கையில் வச்சுருக்கக்கூடிய நாடு தான் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி தான், அவனுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. அடிச்சுட்டு உள்ளே வந்துட போகிறாயா கீவ் நகருக்குள்ளே, அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியாவது தப்பிச்சு ஓடிடுவோம் அப்படின்னு. ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிபர் வந்து பார்த்திங்கன்னா தன்னை மாதிரியே வந்து ஒரு 3 நபர்களை வந்து உருவாக்கி வச்சுருக்காரு. தான் சத்துறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, தன்னுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தன்னை மாதிரியே 3 உருவங்கள் இருக்கக்கூடிய நபர்களை உருவாக்கி வச்சுருக்காரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக ஹிட்லர் தான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்ப்பார். ஆனால் ஜெலன்ஸ்கி உயிருக்கு பயந்து அவர் ஒரு காமெடியன் தானே, அடிச்சு பிடிச்சி வந்து அதிபர் ஆகிட்டோம் அப்படின்னா வந்து பெரியார் ஆயிட முடியாது. அதனால் வந்து அவர் எடுத்த முடிவு அப்படிங்கிறது தப்பு, அந்த நாட்டு மக்களுக்கு அளித்த துரோகம், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகளுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருக்கு, உயிர் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாட்டு மக்கள் அகதிகளாக 40 லட்சம் பேர் வெளியேறக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியிருக்காரு உக்ரைனில் இருக்கக்கூடிய அதிபர் ஜெலன்ஸ்கி. அவர் எடுத்த முடிவு சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் யார் நமக்கு ஆதரவாக வந்து நிற்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வை கூட அவர்கிட்ட இல்லை. ஆனால் ரஷ்யாவினுடைய தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது அசாத்தியமானது. 20 வருஷமாக ஒரு அதிபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் 2036ஆம் ஆண்டு வரைக்கும் ரஷ்யாவை நான் தான் தூக்கி நிப்பாட்ட போகிறேன் அப்படின்னு சட்டத்தையே மாற்றின ஒரு நபர்கிட்ட, அதுவும் உளவாளியாக இருக்கக்கூடிய ரஷ்ய அதிபர் புடினுக்கிட்ட உங்களுடைய வேலை நடக்குமா? ரஷ்ய அதிபர் புடின் தான் வந்து அடுத்து உலகத்தையே ஆள போறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் பெரிய அளவில் வந்துகிட்டு இருக்கு. அவர்கிட்ட போய் உங்களுடைய திறமையை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தோத்துல போச்சு மிஸ்டர் ஜெலன்ஸ்கி. ஸோ இது மாதிரியான விஷயங்களை எல்லாமே எதையுமே யோசிக்காம ஜெலன்ஸ்கியினுடைய அந்த போர் தந்திரம் அப்படிங்கிறது ஜெயிக்கல. தொடர்ந்து ரஷ்யா நிகழ்த்தக்கூடிய தாக்குதல் 5 மணி நேரம் நிப்பாட்டியிருக்காங்க. மக்கள் தப்பிச்சு போக சொல்றாங்க, ஆனா மக்களை பிணை கைதிகளாக வச்சிருக்கு உக்ரைன் அரசாங்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் தொடர்ந்து அணு ஆயுதங்களை அந்த இடத்துல உள்ள இறக்குறதுக்கான வேலைகளை ஒரு ஃப்ளைட் மூலமா வந்து இறங்கியிருக்கு. அணு ஆயுதங்கள் உள்ள இறங்குறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லணும்னா போலந்து நாட்டோட என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த கீவ் நகரெல்லாம் கைப்பற்றிடுச்சு, இப்போ உக்ரைனே கைப்பற்றிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா அடுத்து போலந்து மேலே தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால தான் அது நேட்டோவோடைய அமைப்பில் இருக்கிறதுனால அந்த நாட்டையும் தாக்குறதுக்கான வாய்ப்பு இருந்தது அப்படின்னா திருப்பி அட்டாக் பண்ணுவாங்க அமெரிக்கா. ஸோ ரஷ்யா அந்த மாதிரியான முடிவை எடுக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்குது. 2வது உக்ரைன் அதிபர் கேட்ட அந்த சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா கொடுக்கல. ஆயுதங்கள் கொடுக்குறேன், 2வது பணம் கொடுக்குறேன், ஆனால் வந்து நானாக உள்ளே வந்து போரிட மாட்டேன், ஏன்னா ரஷ்யாவுக்கு எனக்கு இடையில பெரிய அளவிலான போர் உருவாகிடும் அப்படிங்கிற அது புரிதல் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. அதனால் வந்து அமெரிக்கா வந்து பேக் அடிச்சிருச்சு. அது மட்டும் இல்லை, அமெரிக்காவே பேக் அடித்தோடனே இங்கிலாந்து, அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜெர்மனிலாம் சத்தம் இல்லாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரஷ்ய அதிபர் புடின் வந்து ரொம்ப நிதானமாக தன்னுடைய வால்வெளி தாக்குதலாம் நடத்தாமல் நிதானமாக வந்து தரைவழியிலேயே வந்து பயணப்பட்டு அந்த ஒட்டுமொத்த நாடையும் தன்னுடைய கண்ட்ரோலில் எடுத்துக்கிறதுக்கான வேலைகளை எல்லாத்தையும் சூப்பராக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இதை பயன்படுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, அங்கே இருக்கக்கூடிய இந்திய இளைஞர்களை மீட்கக்கூடிய பணியை இந்திய அரசு செய்யணும். அதே முக்கியமாக பாஜக தலைவர்கள்லாம்
தங்களுடைய அந்த வரட்டு பிடிவாதத்தை விட்டுட்டு ஏன் வந்து நீட்டு இங்கே இருக்கும்போது நீங்கள் ஏன் அங்கே போய் படிக்கிறீங்க மருத்துவ மாணவர்கள் அப்படின்னு, வெளிநாட்டில் போய் படிக்க வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிற வெற்று வாதங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த மாணவர்கள் மீட்கக்கூடிய வேலையை செய்யணும். குறிப்பாக தமிழக அரசு அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சிறப்பாக வந்து இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களை வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி தூதுவர்களை அனுப்பி இந்திய மாணவர்களையும் தமிழக மாணவர்களையும் மீட்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணணும், யார், உக்ரைன் அரசும் சப்போர்ட் பண்ணணும், அதே நேரத்தில் இந்திய அரசும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அனுமதி கொடுத்து அவங்கள போகிறதுக்கான அந்த அனுமதியை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. இது எல்லாமே நடந்தது அப்படின்னா இந்திய மாணவர்கள் மீட்கப்படுவாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி ரஷ்ய மக்கள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டிலேருந்து வெளியேறாங்க. ஏன்னா ரஷ்யா மேலே அடுத்து அமெரிக்கா போர் தொடுத்ததுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து வெளியேறக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களும், ரஷ்யாவில் நிறையா மருத்துவ படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. ஏன்னா வேர்ல்டுலேயே வந்து அதிகமான அளவில் மருத்துவம் படிக்கக்கூடிய மாணவர்கள் குவிஞ்சிருக்கக்கூடிய இடம் எந்த இடம்னு கேட்டிங்கன்னா ரஷ்யா தான். ஸோ இந்த ரஷ்யாவில் இருந்து இந்திய மாணவர்களை மறுபடியும் மீட்கெடுக்கக்கூடிய பணியும் தொடர்ந்து இந்திய அரசு செய்யும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து இப்போதைக்கு வந்து விமானங்கள் வந்து சண்டிங் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து இந்திய மாணவர்களை மீட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து, தற்காலிக நிறுத்தம் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்குது. அந்த உக்ரைன் போர்க்களம் மீண்டும் அது சூடுபிடிக்கும். அட்ட டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா வந்து உள்ளே இறங்குச்சு அப்படின்னா டோட்டலாக வந்து உக்ரைன் காலி தான். ஆனால் ரஷ்யா நிதானமாக நின்று விளையாடிட்டு இருக்காங்க. ரஷ்யாவினுடைய போர் முறை இன்னமும் உக்ரைனுக்கு புரியல, உலக நாடுகளுக்கும் புரியல. புட்டினுடைய அந்த பார்வை என்ன மாதிரி, அவர் ஒரு யோசனையில் போயிட்டு இருக்காரு, ஆனால் மற்ற நாடுகள் அவர் என்ன யோசிக்கிறாருன்னு கூட சிந்திக்க முடியல. ஸோ புதின் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதே தெரியாததுனால மற்ற நாடுகள் எல்லாமே அமைதியாக இருக்கு. குறிப்பாக வந்து முதலாம் உலக போர், இரண்டாம் உலக போர் மாதிரி தான் இந்த போர் வந்து நகருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, புட்டினோட ஸ்ட்ராட்டஜி வந்து மூன்றாம் உலக போருக்கு எந்த விதமான வழியையும் வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்காது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக புட்டின் வந்து தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் வந்து குறிப்பாக சொன்னாங்க, அந்த பேர் என்ன, அந்த அணு ஆயுதங்கள் மூலியமாக வந்து அந்த அணு உலை மேலே தாக்குதல் நடத்த போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பதிவு பண்ணாங்க. எல்லா சேனல்ஸும் வந்து பதிவு பண்ணுது. ஆனால் அந்த அணு உலை மேலே தாக்குதல் நடத்தலை. இப்போ கூட உள்ள அணு உலை இருக்குது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் வந்து பயிற்சி கட்டடம்னு ஒன்று இருக்கும், அந்த கட்டடத்தின் மேலே தான் தாக்குதல் நடத்தது ரஷ்ய அரசு, ரஷ்ய இராணுவம். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த அணு உலை மேலே தாக்குதல் நடத்தினாங்க அப்படிங்கிற மாதிரியான பொய் புகார்கள்லாம் சுமத்துனாங்க. அது மூலிமா வந்து கதிர்வீச்சு அபாயம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பொய் புகார்கள்லாம் சுமத்தப்பட்டது. ஸோ அந்த அணு உலையை வந்து ரஷ்யா கைப்பற்றியிருக்க தவிர அந்த அணு உலை பக்கத்தில் இருக்கக்கூடிய பயிற்சி கட்டடத்தின் மீது தான் தாக்குதல் நடத்தினாங்களே தவிர அணு உலை மேலே தாக்குதல் நடத்தலை. ஸோ ரஷ்யா ரொம்ப தெளிவாக தன்னுடைய திட்டத்தை வகுத்து பயணப்பட்டுக்கிட்டு இருக்கு. தொடர்ந்து ரஷ்யாவுக்கு தான் வெற்றி கிடைக்கும் போது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்போ சாரி, உக்ரைனோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரஷ்ய அதிபர் கிடைக்கக்கூடிய ஒரு நபரை அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வச்சு நீங்களே இந்த இடத்துல அதிபர் ரெண்டு ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு உக்ரைனுக்கு மறைமுகமான ஒரு சப்போர்ட்டையும் ரஷ்யாவினுடைய ஆதரவோடு தான் உக்ரைன் வந்து இனிமேல் இயங்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெளிவாயிருச்சு. போர் எப்போ நிற்க போகுது, உக்ரைனுடைய அதிபர் வந்து எப்போது கொலை செய்யப்படுவார் இல்லை பிணை கைதியாக பிடிக்கப்படுவார் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் புதின் தான் எடுக்க போகிறார். புதின் மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற கேள்வியோட மீண்டும் சந்திக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. நன்றி.